Meenakshi Cargo Forwarders Private Limited. We carry your trust. Meenakshi Cargo is largest cargo operations with on-time delivery at a low-cost price. The following cargo services are available: Air Cargo, Ocean Cargo, Rail Cargo, Land Transport, Flexible Pickup, Next Flight Out, Midnight Deliveries, On-Time Intact, Exports and Imports, FCL and LCL, Console, X-Works, FOB, Prepaid, Full Truckload, 24/7 Customer Care, Cost Effective with Quality Services. 15 plus branches available in all over India. The authorized agent for all the domestic airlines. For business queries, 8056000218 and 8056000219. Email ID sales@meenakshicargo.com. Mata Pita Guru Nalla Nanban Adukapranda Dei. இதுக்கு மேலே நீ நீச்சல் அடிக்கணும். இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் நான் நீச்சல் அடிப்பேன் சார். சார், கிவிங் சச் எ ஹியூஜ் பிளாக்பஸ்டர் லைக் ராட்சசன், டு யூ திங்க் யூ ஹேவ் ரீச் டு தட் லெவல் லைக் ஏ லிஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்? அதை பற்றி நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹிட் அது, அந்த லெவலுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விஷ்ணு விஷால்னா ஏ லிஸ்டர் ஸ்டாரில் இருக்காங்க. அதான் என்னென்னா மிகப்பெரிய ஹிட்டு, பட் அதுக்கப்புறம் எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு. 9 ஃபில்ம்ஸ், யாராவது நம்புவீங்களாங்க? 9 ஃபில்ம்ஸ். என்னால் எண்ணி எண்ணி சொல்ல முடியும் யார் யார் ப்ரொடக்ஷன், யார் யார் டைரக்டர்னு சொல்ல முடியும். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அதுக்காக இங்கே வரல. நான் எந்த நெகட்டிவான விஷயங்கள் பேசுறதுக்காக வரல. ஏன்னா நிறைய பேரை சொல்லலாம், நிறைய ஏன் நடந்தது சொல்லலாம். 9 ஃபிலிம்ஸ் ட்ராப் ஆகும்போது ஒரு மனுஷனோட மனநிலை என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இட் வாஸ் வெரி சேட், இட் வாஸ் வெரி டிஸ்ஹார்ட்டனிங். வலி, ரொம்ப பயங்கர வலி இருந்தது மனசுக்குள்ளே. நான் வந்து இவ்வளோத்தையும் பண்ணியும் வந்து 9 படம் ட்ராப் ஆகுதுன்னா இனிமேல் நான் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த டவுனுக்கு போனேன், அதுலேருந்து ஏஞ்சி தான் மறுபடியும் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஐஆர், மோகன்தாஸ், இப்போ லைன் அப் கேட்டிங்க, அதனால தான் நான் ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பித்தேன். இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தோம், என்னை வந்து இப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா கதைகள் வருது, வராமலாம் இல்லை, நிறைய வருது. உங்களை அங்கேயே வச்சுக்கணுங்கிற மாதிரியே வருது. நான் வந்து வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன இல்லை, இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் படம் பண்ணுங்கள், இப்படியே நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ அது ஒரே மாதிரி படம் பண்ணுறதுக்கு நான் சினிமாவுக்கு வரல. நான் வந்து நிறைய வித்தியாசமான கதைகள் பண்ணணும், வித்தியாசமான விஷயங்கள் சொல்லணும், அதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் நானே சில விஷயங்கள் எடுத்து பண்ணி ப்ரூவ் பண்ணிறதுக்கப்புறமா அவங்க வருவாங்க, அது வந்து நான் நம்புகிறேன். ஸோ நானே எடுத்து ப்ரூவ் பண்ணுறேங்கிறது தான் இப்போ படம் பண்ணிகிட்ருக்கேன். சினிமா இன்னும் மீளவே இல்லை, இன்னும் தேட்டரில் கூட்டம் கம்மியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஹீரோ வந்து சம்பளம் குறைக்கணும்னு எல்லாம் சொல்லுதாங்க, சிலவங்க குறைச்சிருக்காங்க. உங்கள் கருத்து என்ன சார்? நான் ரெடி சார் குறைக்கிறதுக்கு, நான் குறைச்சிருக்கேன். அங்கே திருப்பியும் சொல்லுவேன், அவர் உட்காந்துருக்கார் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர். நான் வந்து ராட்சசனில் எவ்வளோ சம்பளம் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நான் சொல்லான்னா 60 லட்சரூபா குறைச்சிருக்கேன் சார். 60 லட்சரூபா ராட்சசன் நடிக்கும் போது நான் குறைச்சிருக்கேன். இது வெளியே அதான் சார், நான் பண்ண நல்ல விஷயங்கள் வெளியே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கும் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னா நான் எது எதுக்கு சார் போய் 4 இடத்துல போய் நான் இப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்? ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் சார். நான் நிறைய ப்ரொடியூசர் சார்ந்து, நானும் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு கஷ்டம் தெரியும், பிரச்சனை தெரியும், எனக்கு மார்க்கெட் தெரியும், என்ன பிஸ்னஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ ஓரளவுக்கு அந்த அறிவு கடவுள் புண்ணியத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு, அந்த அறிவும் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு MBA படித்து வந்தவன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மார்க்கெட்டிங்னா என்ன, சேல்னா என்ன, என்ன ஃபண்ட்ஸ் வருது உள்ள, ஓரளவுக்கு நமக்கு புரியும். அதனால் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். மற்றவங்க பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது. எல்லாரோட இண்டிவிஜுவல் டிசிஷன். சில பேர் சம்பளம் கம்மி பண்ணலனாலும் அவங்களுக்கு படம் கிடச்சிட்டு தான் இருக்குது. சில பேர் கம்மி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் படம் கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு மாயஜாலம் மாதிரி தான் சார் இது. சார், பிரபு சாலமன் சார் கூட ஒர்க் பண்ணது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? யார் சார் கேட்குறது எனக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்கு. ஆ, அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஒரு செம்ம டெடிக்கேட்டடாக, ஒரு பேஷனேட்டான ஒரு ஆள் சார். என்ன, கொஞ்சம் நிறைய ரிஸ்க் எடுக்க சொல்லுவார். சில ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப மாறி இருந்தது பண்ணும்போது, ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருந்தது அந்த ஷார்ட்ஸில். பட் நேச்சுரலாக அவர் பண்ணணும்னு ஆசைப்படுவார். வெரி வெரி பேஷனேட் ஃபில்ம் மேக்கர் சார். அந்த பேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் சார் கண்டிப்பாக. ரொம்ப நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்களே, உண்மையாக ரொம்ப நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை சார், நடிக்கிறது தான் நம்ம வேலை இல்லை சார். டேக்ஸ் அதிகமாக எடுப்பார். ஆ, அதெல்லாம் பரவாயில்ல சார். அது நான் வந்து ஜென்ரலாகவே டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லிவிடுவேன் சார், எவ்வளோ டேக் வேணால் போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது வர வரைக்கும் எவ்வளோ டேக் வேணால் போங்க, அதுதான் என்னோடய வேலை. நான் வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஒரு டைரக்டர் ஆசைப்படுற மாதிரியே என்னால் கொடுக்க முடியலன்னா நாளைக்கு ஆடியன்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஸோ ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதனால் ஐ எம் ரெடி டு டூ ஆஸ் மெனி டேக்ஸ் அஸ் பாசிபிள்.
சார் அது வந்து நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன் பாருங்க அது உங்களுக்கு ஓகேயா இல்லையான்னு. ஸ்விக்கி மாதிரி பார்க்குறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி பார்க்குறேன் சார். இப்போ ஒரு சாப்பிட்றதுக்கு நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், கரெக்டாக சார். அதே சாப்பாடு இன்றைக்கி நம்மளால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வைக்க முடியும். ஆனாலும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இன்னும் காலியாகலை, அது போயிட்டு தான் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி கூட நீங்கள் போய் ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கும் போய் ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஆகும் அப்படிங்கிறதுனா, யார் வீட்டில் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அது ஓடிடியில் பார்த்துருவாங்க. யாராவது இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்காக வெளியே போய் நம்ம தேட்டரை வந்து ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினச்சாங்க, அவங்க ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் பார்க்க போகிறாங்க. இப்படி தான் இந்த சேஞ்சை நான் பார்க்குறேன் சார். இது அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது சார் போக போக. பட் நான் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா சார், நான் வந்து சினிமாவுக்கு வந்தது அப்படி உட்காந்து ஃபஸ்ட் ரோவில் படங்கள் தேட்டரில் பார்த்து தான், அந்த கைத்தட்டு அந்த விசில், அதுக்கு தான் சார் நான் எஃப்ஐஆரை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட் கையில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலான்னு தோணிடும், அது ஓடிடியோ தேட்டரோ. பட் எனக்கு தேட்டரில் பண்ணோன்னு ஆசை சார் பயங்கரம். ஸோ ஆஸ் அ என்னோட சத்துக்கு எவ்வளோ நாள் என்னால் கையில் பிடிச்ச தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வைக்க முடியுமோ நான் வைப்பேன். சப்போஸ் நாளைக்கு ரொம்ப பேட் சுச்சுவேஷன் வந்தது, எனக்கும் வேறு வழியே இல்லை, அப்படி ஓடிடியில் தான் போனோன்னா ஓடிடியில் போவேன். பட் எனக்கு ஆசை என்னென்னா, தேட்டரில் உட்காந்து அந்த கைத்தட்டு அந்த விசில், இன்னும் என்னோடய என்ட்ரியில் எனக்கு அது கிடைக்கல, என்னோடய படங்கள் அது இருக்குது. அந்த என்ட்ரியில் கிடைக்கிற வரைக்கும் ஆச்சு நான் தேட்டரில் தொடர்ந்து படம் ரிலீஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறமா அது பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓடிடி போகணும்னு தோணவே தோணாது. பட் சேஞ்சஸ் இன்னவிட்டபிள் சார், அது வந்து சேஞ்சஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம தயார்படுத்தி போயிட்டே இருக்கணும் சார். எனக்கு தெரியல சார் அது என்னென்னு, இன்னும் கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், எனக்கே புரியல இன்னும் என்னன்றது. சார் இப்போ தான் வந்து படங்கள் சரியாக ஓடுறதில்லை அப்படிங்கிறதுனால சம்பளத்தை குறைக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ராட்சசன் டைமில் நீங்கள் 60 லட்சம் ரூபா குறைச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார், மைண்டில் ஒரு பட்ஜெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் பிளான் பண்ணுறாங்க, இந்த கதைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஓவராலாக ஒரு பிளானிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில காரணங்கள்னால அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். பட்ஜெட்ஸ் வந்து இப்போ ஒரு சீன் எடுக்கிறோன்னா, இந்த சீனுக்கு நான் 20 பேர் தான் தேவைப்படுவாங்கன்னு நினச்சானா, ஒரு 40-50 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்க டைமில் மாறலாம். இதனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு சார். ஸோ கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ். ஆனால் தப்புன்னு பார்த்தீங்கன்னா யாரோட தப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான படம். ஸோ எனக்கு தெரியும் டேரக்டரும் சூப்பராக வேலை பார்த்துட்ருக்காரு, ப்ரொடியூசருக்கும் அது தெரியும். ஸோ அவருக்கு பேர்டன் வரக்கூடாது, ஒரு ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு பேர்டன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் நான் அந்த டைமில் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, படம் பெரிய ஹிட் ஆகும், பட்ஜெட்னால ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா சார் எண்ட் ஆஃப் த டே அவன் தான் சார் எனக்கு வேலை கொடுக்குற, ஒரு ப்ரொடியூசர் தான் சார் எனக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர் இருந்தால் தான் சார் எனக்கே வேலை கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசர் அழியக்கூடாது, என்னால் என்ன பண்ண முடியும் அவங்களுக்காக நான் பண்ணணுங்கிறது தான் சார் அதை பண்ணேன். அதான் 9 படம் ட்ராப் ஆச்சு சார், அதுக்கப்புறம் எங்கே சம்பளம்? ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.